ராட்சத அலையில் இழுத்து செல்லப்பட்ட சிறுவனை பிள்ளையார் காப்பாற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் சூரத் பகுதியில் இந்த அதிசய சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தன்று காப்பாற்றப்பட்ட சிறுவன் 14 வயதே ஆன லாக்கான் தேவி புஜக் என்பவர். இது தொடர்பில் மேலும், கடந்த 29 மாலை அங்குள்ள துமாஸ் கடற்கரைக்கு பாட்டியுடன் சென்றுள்ளான் சிறுவன். விளையாடி கொண்டிருந்த அவன் ஆர்வ மிகுதியில் கடற்கரையில் இருந்து கடலை நோக்கி சென்றுள்ளான். அவனது பாட்டி எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் கடலின் இழுப்பளவு தண்ணீர் வரை லாக்கான் சென்றுள்ளார். அப்போது திடீரென வந்த ராட்சச அலை ஒன்று சிறுவனை இழுத்து சென்றது. அதை பார்த்து அவரது பாட்டி கூச்சலில் போட்டதை அடுத்து அங்கிருந்த மீனவர்களும் இளைஞர்களும் கடலில் குதித்து சிறுவனை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் கடலின் சீற்றம் அதிகமாக இருந்ததால் சிறுவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனையடுத்து தீயணைப்பு படை வீரருக்கும் கடலில் சென்று தேடிய போது சிறுவன் லாக்கான் இல்லை, இதனால் அவர்கள் இறந்து விட்டான் என்று முடிவுக்கு வந்தனர். இதை கேட்டு குடும்பத்தினரை கதறி எழுந்தனர். இந்நிலையில் அடுத்த நாள் 30 மதியம் ரசிக் ராண்டல் என்ற மீனவர் மீன் பிடிப்பதற்காக படகை எடுத்து சென்றுள்ளார். அப்போது கடற்கரையில் இருந்து 19 தூரம் சென்ற போது யாரோ மிதப்பது போல அவருக்கு தெரிந்துள்ளது. இதனையடுத்து அங்கு சென்று பார்த்தபோது சிறுவன் ஒரு கட்டையை பிடித்து மிதந்து கொண்டிருந்தான். அதை அரை மயக்கத்திலிருந்து அவனை மீட்டு மீனவர் விசாரித்த போது மாயமான லாக்கன் என்பது தெரிய வந்தது. பின்னர் அந்த சிறுவன் பிடித்திருந்த கட்டையை பார்த்த போது அது கடலில் கரைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட விநாயகரின் சிலையின் அடிப்பாகம் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த சிறுவன் அவரை மீட்டு கடற்கரைக்கு கொண்டு வந்து அவரது குடும்பத்தினருக்கு தெரிவித்தனர். இறந்து விட்டதாக கருதப்பட்ட சிறுவன் உயிருடன் வந்ததை அறிந்து பெற்றோரும் உறவினர்களும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். பின்னர் அவனை வீட்டிற்கு அழைத்து சென்றனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.